ஏமேன். இப்போ நான் சொல்கிறேன், இவ்வளோத்த உள்ளார வச்சுக்கிட்டு, அதாவது ஒரு கப்பலில் வந்து ஒருத்தவன் ஒரு வாலிபன் பயணத்துக்கு போகிறான், டிக்கெட் வாங்கி தான் கொடுத்துருக்காங்க போகிறான், ஆனால் சாப்பாடு கொண்டு வந்தெல்லாம் தீந்து போயிடுச்சு. இவன் என்ன செய்கிறான்னா, மற்றவங்கெல்லாம் நல்லா சாப்பிட்றாங்க, ஓட்ட வழியாக அந்த ரூமில் போய் ஓட்ட வழியாக பார்க்குறான், வயிறு எரியுது. ஐயோ, எல்லோரும் என்ன செய்கிறாங்க, திருப்தியாக சாப்பிட்றாங்களே. அடுத்தது என்ன யோசிக்கிறான், சரி நம்ம பசியிலையும் சாக முடியாது, திருட்டுத்தனம் தான் பண்ணணும். என்ன பண்ணணும், யார்கிட்டையாவது திருடி சாப்பிட்லாமா? இன்றைக்கி அப்படி தான் இருக்குது. அப்புறம் தான் அந்த கேப்டன் வந்து சொல்கிறாரு, ஏன்ப்பா பசியோடு நிற்கிற, காசு இல்லை, வழி இல்லை, டிக்கெட் எடு, திரும்பிப்பார், அது என்ன எழுதப்பட்டிருக்கு, டிக்கெட் வாங்கும்போதே உன் சாப்பாட்டுக்குரிய அவ்வளவு பணமும் இதில் செலுத்தப்பட்டாயிற்று. அல்லேலூயா. தேவ பிள்ளைகள், ஆண்டவர் நம்மளை மறுபடியும் பிறக்க செய்திருக்கிறார், நம்முடைய ஆவியில் எல்லாமே இருக்குது. என்ன இருக்குது, நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும். சில சொல்ல அது பரலோக ராஜ்யத்திலெல்லாம் இருக்குது. வசனம் என்ன சொல்லுது, தேவனுடைய ராஜ்யம் இங்கே என்றும் அங்கே என்றும் இல்லை, அது உங்களுக்குள்ளே இருக்கிறது. அப்போ உங்களுக்குள்ளார என்ன இருக்குது, பரலோக ராஜ்யம் இருக்குது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. எல்லாம் உனக்குள்ளார் நான் கொடுத்து வச்சிருக்கிறேனே. கிறிஸ்து மகிமையின் நம்பிக்கையாக உனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு. வெளியிலிருந்து உள்ளார வாங்கிறதுக்கு இல்லை, உள்ளார இருக்கிறத வெளியில எடு. 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால், கிறிஸ்துவுக்குள்ளார் எப்படி இருக்க முடியும், இயேசுவை விசுவாசித்து வாயினாலே அறிக்கை செய்யும் போது அவன் எங்கே வருகிறான், கிறிஸ்துக்குள் வருகிறான், கிறிஸ்து அவனுக்குள் வருகிறார். ஏமே. நீங்க இயேசுக்குள்ளார் இருக்கிறீங்க, இயேசு உங்க உள்ளத்தில் இருக்கிறார், உங்க ஆவி உயிர்ப்பிக்கப்பட்ட ஆவி. அல்லேலூயா. ஆமென். அதுல இல்லாத சுகம் இல்லை, இல்லாத பரிசுத்தம் இல்லை, இல்லாத வல்லமை இல்லை, இல்லாத அதிகாரம் இல்லை, இல்லாத ஜீவன் இல்லை, இல்லாத ஐஸ்வர்யம் இல்லை, இல்லாத வெற்றி இல்லை. எல்லாமே உங்களுக்குள்ள இருக்கிற ஆவி, அந்த ஆவியில தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். எவ்ரிதிங், லிட்ரலி எவ்ரிதிங். ஆதாமுக்கு பேரு முதல் சிருஷ்டி இல்லையா, முதல் மனிதன், அவன் பேர் முதல் மனிதன். கிறிஸ்துவுக்குள்ளார ஒரு மனிதன் வரும்போது அவன் புது சிருஷ்டி. ஹல்லேலூயா. ஆதாம் பேரு முதல் சிருஷ்டி, கிறிஸ்துவுக்குள்ளார நான் புது சிருஷ்டி. ஆதாம் விழுகிறதற்கு முன்பாக அவனுக்குள்ளார தேவ சாயல் இருந்தது போல உங்களுக்குள்ளார தேவ சாயல் இருக்கிறது. ஆனால் ஒரே வித்தியாசம் என்ன தெரியுமா, ஆதாமுக்கு இயற்கை மேலே தான் அதிகாரம், உங்களுக்கு காணக்கூடாத பிசாசுகளின் மேலும் உங்களுக்கு அதிகாரம் இருக்கிறது. இப்போ என்னன்னா, நம்ம மனசு தான் காரணம். ஆவி இவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, மனசு ஆனால் எப்படி தெரியுமா இருக்குது, குப்பை தொட்டி மாதிரி இருக்குது. அதில் கவலை இருக்குது, பயம் இருக்குது, பிரச்சனை இருக்குது, சோதனை இருக்குது, எல்லாம் மனசில் ஆத்துமாவில் ஓடிங்க. இவ்வளோ வல்லமை ஆவியில் இருந்தாலும் ஏன் வெளிப்படையாக நமக்கு வல்லமையில் வாழ முடியலன்னா, ஆத்துமாவில் தான் பிரச்சனை. ஆத்துமா தான் வால்வு, பைப்பு, டேங்கில் எவ்வளோ தண்ணி இருந்தாலும் ஆத்துமாவில் தான் வால்வை திறந்து விடணும். அப்போ ஆத்துமா மனம் புதிதாக வேண்டும். ஏன் உங்களுக்குள்ளார இவ்வளோ வல்லமை இருக்குது, ஆனால் மனதை புதிதாக்கணும்னா தேவனுடைய வசனம் தான் உங்கள் மனதை புதிதாக்கும். இப்போ இவ்வளோ நேரம் நீங்கள் வசனம் கேட்டுகிட்டு இருந்தீங்க, என்ன திரும்ப நடந்திருக்கு, நீங்கள் ஆராதனைக்கு வர்றதுக்கு முன்னாடியும் உங்கள் ஆவி அவ்வளோ வல்லமை தான், போகும்போதும் உங்கள் ஆவி அதே வல்லமை தான், ஆவியில் இருக்கிற வல்லமை மாறல, ஆனால் வர்றதுக்கு முன்னாடி உங்கள் மனசு அப்படி போராட்டம், கவலை, போரு, ஆட்டம் எல்லாம் இருந்துச்சு. ஆனால் வசனம் கேட்ட பிறகு மனசு தெளிவாகிறது. தெளிவான உடனே என்னாச்சு, நீங்கள் வல்லமையாக ஜெபம் பண்ண முடியுது, உங்கள் ஆவியில் இருக்கிற வல்லமை உங்கள் சிந்தை வழியாக சரீரத்திற்குள்ளே வந்து சூழ்நிலைகளுக்குள்ளே பாய்கிறது. அதனால தான் வசனம் நிறையா கேட்கணும், நீங்கள் புது சிருஷ்டியாக இருக்கிறீர்கள். ப்ரேஸ் தி லார்ட்.
உங்கள் வாழ்க்கை எவ்வளோ மேலே போக போகுதுன்னு இப்போ நான் சொல்லிடுறேன். எந்த அளவுக்கு உங்கள் மனசு புதிதாக போதோ அந்த அளவுக்கு நீங்கள் வாழ்க்கையை முடிக்கும்போது டாப்பில் இருக்க போகிறீங்க. உங்கள் மனசை நீங்கள் எவ்வளோ புதிதாக்குறதுன்றது ஆண்டவர் கையில் இல்லை. இது மாதிரி ஒரு பிரசங்கத்தை, வசனத்தை, வெளிப்பாடை ஆவியானவர் உங்கள் டோர் ஸ்டெப்பில் வந்து கொடுக்குறாரு. நீங்கள் வந்து கேட்டு மனசை புதிதாக்குறது உங்கள் கையில் இருக்குது. தொடர்ந்து வந்து கேட்கறது உங்கள் கையில் இருக்குது. தியானிக்கிறது உங்கள் கையில் இருக்குது. உங்கள் மனசு நிறையா புதிதாச்சுன்னா அற்புதம் சும்மா லேசாக நடக்கும். நீங்கள் பேசின அற்புதம், தொட்ட அற்புதம், நடந்த அற்புதம், நிழல் பட்ட அற்புதம், இயேசுவின் நாமத்தினால உங்கள் மூல தேவன் பலத்த கிரியைகளை செய்வார். இப்போ ரோமர் 12:2 வாசி முடி. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதினாலே மறுரூபமாகுங்கள். சொல்லுங்க, என் ஆவி ரட்சிக்கப்பட்டதினாலே, மறுபடியும் பிறந்ததினாலே தேவ சாயலா இருக்கிறது. என் ஆத்துமா, என் மனம் வேத வசனத்தினாலே புதிதாகிறது. எவ்வளவு புதிதாகிறதோ அவ்வளவு மறுரூபமாகிறேன். அப்படின்னா கொஞ்சம்தான் நம்ம பைபிள் வாச்சு, கொஞ்சம் தியானிச்சு, கொஞ்சம் ஜெபிச்சு, கொஞ்சம் அப்படி வாழ்ந்தோன்னா நமக்கு மனசு கொஞ்சம் புதுசாகும், கொஞ்சம் வல்லமை. நமக்குள்ள இவ்வளோ வச்சுக்கிட்டு, அதாவது பேங்க்கில் 1 கோடியை வச்சுட்டு மஞ்சள் பைய தூக்கிக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செருப்பு இல்லாமல் சுற்றுற மாதிரி பேங்க்கில் எவ்வளோ இங்கே வர்றார் பாருங்கள் கோடீஸ்வரர், எப்படி வர்றாரு, மஞ்சள் பைய வச்சுக்கிட்டு கிழிஞ்ச ட்ரெஸ்ஸை போட்டுட்டு செருப்பு இல்லாமல். ஏன்னா அவ்வளோ வச்சுக்கிட்டு இருக்கிறது அவருக்கு தெரியலை, புரியலை. ஹல்லேலூயா. யாரும் அப்படி வாழ்க்கையை இனி வாழப்போகிறது கிடையாது. உலகத்தில் என்ன ஒன்றுமே இல்லாட்டினா கூட, நான் பந்தா ட்ரெஸ்ஸு, நான் பந்தா செல்ஃபோன், நான் பந்தா பேச்சு, ஒன்றுமே இல்லாட்டினாலும் நீங்களும் நானும் நமக்குள்ள மறுபடியும் பிறந்த ஆவி. ஹல்லேலூயா. இல்லை என்பது எதுவும் இல்லை அந்த உள்ளே இருக்கும் உயிரோடு எழும்பின ஆவிக்கு. ப்ரைஸ் தி லார்ட். நம்ம ஏங்க இல்லாதவங்களை போல இருக்கணும், நமக்கு எல்லாமே ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். மனசை புதிதாக்கணும் வசனத்தை வச்சு. ஹல்லேலூயா. வசனத்தை வச்சு மனம் புதிதாக புதிதாக அறிக்கை பண்ணணும். காலையில் ஏஞ்சி என்ன அறிக்கை பண்ணணும், நான் மறுபடியும் பிறந்தவன், என்னுடைய ஆவி மறுபடியும் பிறந்த ஆவி, இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், நான் அவருக்குள்ளே இருக்கிறேன், எனக்குள்ளே இல்லாதது ஒன்றுமில்லை, நான் தேவனுடைய நீதியாக இருக்கிறேன், தேவனுடைய சுகமளிக்கும் வல்லமை எனக்குள்ளே இருக்கிறது. ஓ ஹல்லேலூயா. நான் கிறிஸ்து எனக்காய் சாபமானதினால் தேவனுடைய ஆசீர்வாதம் என் மேலே இருக்கிறது, என்னை யாரும் சபிக்க முடியாது, நான் எல்லாரையும் ஆசீர்வதிக்கிறவர், நான் ஆசீர்வதிக்கிறவன், ஆசீர்வதிக்கப்பட்டு பாருங்க. மனசு புதிதாகிறதும் அறிக்கை செய்யறதும், வசனத்தை தியானிக்கணும், அறிக்கை செய்யணும், இதுல தான் உங்கள் வெற்றி இருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த நாளிலே நாம் பார்த்த இந்த செய்தியின் படியாக பாவம் மனிதனை மரிக்க செய்தது. ஆனால் ஒரு மனிதன் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் போது அவனுக்கு மீண்டும் ஜீவனை தேவன் கொடுக்கிறார். அவனுடைய ஆவி உயிரோடு எழும்புகிறது. அவன் புது சிருஷ்டியாய் மாறுகிறான். அந்த புது சிருஷ்டி இயேசு கிறிஸ்துவின் சாயல், இயேசு கிறிஸ்துவின் சுபாவம், இயேசுவின் பரிசுத்தம், இயேசுவின் வல்லமை, இயேசுவின் அன்பு அந்த புது சிருஷ்டிக்குள்ளே தேவன் வைத்திருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, உங்கள் வாழ்க்கையிலே இதுவரைக்கும் நீங்கள் ஆண்டவராகிய இயேசுவை உங்கள் சொந்த இரட்சகராய் நீங்கள் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளாதிருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்தில் அவரை பார்த்து சொல்லுங்கள், இயேசுவே உம்மை நான் விசுவாசிக்கிறேன், முழு மனதோடு உம்மை நம்புகிறேன், என்னுடைய உள்ளத்திலே நீர் வாரும். நீங்கள் அவரை அழைக்கும் போது உங்களுடைய உள்ளத்திலே அவர் வருவார், உங்களை புது சிருஷ்டியாய் அவர் மாற்றுவார். இப்பொழுது உங்களுடைய தேவைகளுக்காக நான் ஜெபிக்கப் போகிறேன்.
தேவன் உங்கள் தேவைகளை சந்திக்கும்படியாக, தேவன் உங்களுக்கு அற்புதங்களை செய்யும்படியாக நான் ஜெபிக்க விரும்புகிறேன். எங்களை நேசிக்கிற அன்புள்ள பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இந்த நேரத்திலும் நீர் எங்கள் மேல் வைத்த மிகப்பெரிய உம்முடைய அன்பினாலே உம்முடைய ஒரே குமாரனை எங்களுக்காய் அனுப்பி, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த எங்களை நீர் உயிர்ப்பித்தீரே, அதற்காய் உமக்கு நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. இயேசு என்கிற நாமத்தை விசுவாசிக்கிற ஒவ்வொருவரும் தேவனுடைய பிள்ளைகள் ஆகும்படி அதிகாரத்தை கொடுத்தவரே, உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கூட யாரெல்லாம் ஆண்டவரே முழு மனதோடு உம்மை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுக்கு உள்ளே உம்முடைய சாயல் இறங்கி வருவதாக, அவர்களுக்குள்ளே உம்முடைய வல்லமை இறங்கி வருவதாக. அவர்களை சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகள் பயங்கரமான கொடூரமான சூழ்நிலைகளாய் இருந்தாலும், பயங்கரமான நோய்கள், பயங்கரமான தேவைகள், பயங்கரமான கடன் பிரச்சனைகள் இவைகளினால் அவர்கள் சூழப்பட்டிருந்தாலும், பயங்களினால் சூழப்பட்டிருந்தாலும், இப்பொழுதே உம்முடைய வார்த்தை சொல்லுகிறபடியாக, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர் என்கிற வார்த்தையின்படியாக, பெரியவராகிய நீர் இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே இறங்கி வந்து பெரியவராய் எழுந்தருளுவீராக. இயேசு என்னும் இணையற்ற நாமத்தினாலே எழுந்தருளுவீராக. இயேசுவின் நாமத்தினாலே ஒவ்வொருவருக்குள்ளும், என்னோடு ஜெபிக்கிற ஒவ்வொருவருக்குள்ளே இருந்தும் உம்முடைய வல்லமை எழும்பி வருவதாக, பிசாசின் கிரியைகள் அழிக்கப்படும்படியாக உம்முடைய வல்லமை எழும்பி வருவதாக, எல்லா நோய்களின் வல்லமைகளும் அழிக்கப்படும்படியாக உம்முடைய வல்லமை எழும்புவதாக, கடன் பிரச்சனைகளின் வல்லமை அழிக்கப்படும்படியாக நீர் எழும்புவீராக, பெரியவராய் எழும்புவீராக. பயங்கள் அழிக்கப்படும்படியாக, பரீட்சைகளை குறித்த பயங்கள், எதிர்காலத்தை குறித்த பயங்கள், இயேசுவின் நாமத்தினாலே நாளைய தினத்தை குறித்த பயங்கள் அழிக்கப்படும்படியாய் எழும்புவீராக. இயேசுவின் நாமத்தினால் வல்லமை இறங்கி உடைய பிள்ளைகளுக்குள்ளே ஒரு அற்புதத்தை செய்வதாக, அவருடைய சிந்தனையை இப்பொழுது தொடுவீராக. பலவீனமான எண்ணங்கள் மறையட்டும், பயத்தின் எண்ணங்கள் மறையட்டும், கலக்கத்தின் எண்ணங்கள் மறையட்டும், திகிலின் எண்ணங்கள் மறையட்டும், சோர்வின் எண்ணங்கள் மறைந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தினாலே நான் புது சிருஷ்டி என்கிற ஒரு புதிய பலத்தை இப்பொழுது உம்முடைய பிள்ளைகளுக்கு கட்டளையிடுவீராக. அற்புதம் செய்கிறதற்காய் உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டிருக்கிறார், உங்களுடைய உள்ளத்தில் ஒரு புதிய உற்சாகத்தை கொடுத்திருக்கிறார். உங்களுக்குள்ளே இருந்த அவர் பெரியவராய் எழும்புகிறார். இயேசு பெரியவராய் நிச்சயமாக உங்கள் சூழ்நிலைகளில் நீங்கள் அற்புதங்களை பார்ப்பீர்கள். சாட்சிகளை எங்களுக்கு எழுதுங்கள், கர்த்தரை நாம் மகிமைப்படுத்துவோம். தொலைபேசி எண்ணை நீங்கள் இப்பொழுது திரையில் பார்க்கிறீர்கள் அல்லவா? இந்த தொலைபேசி எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப குறிப்புகளை மாத்திரமல்ல, இந்த நிகழ்ச்சியில் ஆண்டவர் உங்களுக்கு செய்துகொள்ளுங்கள். நாம் சேர்ந்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். இன்னும் அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறேன். ஜெபம் மற்றும் ஆலோசனைக்கு நீங்கள் அணுக வேண்டிய முகவரி: மனதுருக்க ஊற்றின் தேவ வீடு, தபால் பெட்டி எண் 201, உறையூர், திருச்சி 620003, தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண் 9842450977, 9842450977.
0505089888. எங்கள் இமெயில் அட்ரஸ் pastormoseschris@gmail.com pastormoseschris@yahoo.com.